வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லிட்ஸ்மோகிராஃப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லிட்ஸ்மோகிராஃப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டோட்டல் லங் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ண உதவுது. இந்த டோட்டல் லங் கெப்பாசிட்டியை பாடி லிட்ஸ்மோகிராஃப் மூலமாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த லிட்ஸ்மோகிராஃப் பேசிக்கலாக என்னத்தை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வால்யூம் சேஞ்சஸ் இன் எனி பார்ட் ஆஃப் தி பாடி. அதாவது நம்ம பாடியில் ஏதாச்சும் வால்யூம் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா, எந்த பார்ட் ஆஃப் த பாடியில் ஏற்பட்டுச்சுனாலும் அதை மெஷர் பண்ண உதவுது. அதாவது பல்சேஷன் ஆஃப் தி பிளட், இந்த வால்யூம் சேஞ்சஸ் நம்ம மெஷர் பண்ணுறதுனால தட் ரிசல்ட் இன் பல்சேஷன் ஆஃப் பிளட் அக்கரிங் வித் ஈச் ஹார்ட் பீட். இப்போது என்னென்னத்தெல்லாம் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் லிட்ஸ்மோகிராஃபை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ட்ரியல் அப்ஸ்ட்ரக்ஷன், பல்ஸ் வேவ் வெலாசிட்டி மெஷர்மெண்ட், அப்புறம் ஹார்ட் ரேட்டை டிடெக்ட் பண்ணலாம். இந்த ப்ராசஸில் பார்த்தோம்னா, ஒரு ரிஜிட் கப் இல்லைனா சாம்பர் இருக்கும். இதை வந்து யூஸ்வலாக நம்ம லிம்ப் இல்லைனா டிஜிட்டில் தான் பிளேஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா எனி பார்ட் ஆஃப் த பாடிலையும் நம்ம பிளேஸ் பண்ணலாம். அது மூலமாக நம்ம வால்யூம் சேஞ்சஸை மெஷர் பண்ணுறோம். இங்கே ஒரு கப்பை வந்து மெம்பரோட ஷீல் பண்ணியிருப்போம். இது மூலமாக சேஞ்ச் இன் வால்யூம் அதை டிடெக்ட் பண்ணுவோம். இந்த சேஞ்ச் இன் வால்யூம் ரிஃப்ளெக்ஸ் ப்ரெஷர் சேஞ்சஸ் ஆஃப் ஏர் இன்சைட் தி சாம்பர். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த சேஞ்ச் இன் வால்யூம். இப்போது இந்த மெத்தடில் பார்த்தோம்னா என்ன பண்ணுறோன்னா, ப்ரெஷர் சேஞ்சை மெஷர் பண்ணுறோம். எப்போனா கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிஷனில், அப்படி இல்லைன்னா வால்யூம் சேஞ்சை மெஷர் பண்ணுறோம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனில். இது மூலமாக நம்ம யூஸ்ஃபுல் மெஷர்மெண்ட்ஸை கேரி அவுட் பண்ணுறோம். நேச்சர் ஆஃப் தி சென்சரை பொறுத்து இந்த லிட்ஸ்மோகிராஃப் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கெப்பாசிட்டன்ஸ் லிட்ஸ்மோகிராஃப், ஸ்ட்ரெயின் காஜ் லிட்ஸ்மோகிராஃப், ஃபோட்டோ எலக்ட்ரிக் லிட்ஸ்மோகிராஃப், அப்புறம் இம்பிடன்ஸ் லிட்ஸ்மோகிராஃப்னு நாலு டைப் ஆஃப் லிட்ஸ்மோகிராஃப் இருக்குது. இந்த லிட்ஸ்மோகிராஃபோட பிரின்சிபல் அண்ட் ஆப்ரேஷன் எதை பொறுத்து, எந்த லாவை பொறுத்து இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாயில்ஸ் லா. இதில் வந்து அட் அ கிவன் கெல்வின் டெம்பரேச்சர் த ப்ரெஷர் ஆஃப் அ கிவன் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வால்யூம். அதாவது ப்ரெஷர் வந்து வால்யூம்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அட் அ கிவன் டெம்பரேச்சர். அப்போது நம்ம ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கே ஒன் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம், டெம்பரேச்சர் அட் அ கிவன் டெம்பரேச்சர்னு கொடுக்குறாங்க. ஸோ டி டிவைடட் பை வால்னு போட்டுக்கலாம், ஏன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த டிவைடட் பை வால் இந்த சைடு வந்துச்சுன்னா பி இன்ட்டு வால் இஸ் ஈக்குவல் டு கே ஒன் இன்ட்டு டி. பிங்கிறது ப்ரெஷர், விஓஎல்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது வால்யூம், கே ஒனுங்கிறது கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர். இப்போது டெம்பரேச்சர் பார்த்தோம்னா, அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் ஒரு ஏர் டைட் சாம்பரில் அவங்கள ஷீல் பண்ணி உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதனால அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கே ஒன் அண்ட் டி ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட். இப்போது பி இன்ட்டு வால் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போது இதை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, பி இன்ட்டு வால் அதாவது யூவி மெத்தடில் இருக்குது, யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ்னு கிடைக்கும், கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா விஓஎல் வால்யூம் இன்ட்டு டிபி ப்ளஸ் பி இன்ட்டு டி வால் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இப்போது வால் இன்ட்டு டிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்ட்டு டி வால்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் டிபி பை டி வால் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைட் பை விஓஎல்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஏர்டைட் சாம்பரோட டோரை வந்து ஷீல் பண்ணிடுறோம், உள்ளார பேஷண்ட்டோட இது பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க மவுத் பீஸையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த கண்டிஷனில் வந்து பேஷண்ட்டால் வந்து ப்ரீத் பண்ண முடியாது, ஏன்னா வந்து மவுத் பீஸை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய வால்வை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ ஏர் ப்ரெஷர், அந்த மவுத் பீஸில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் வந்து லங் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லங் ப்ரெஷரை வந்து நம்ம பிடின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போது டிடிஎல்சி டிவைட் பை டிபிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஎல்சி டிவைட் பை பிடின்னு எழுதிக்கிறோம். இதில் டிஎல்சி அப்படிங்கிறது வந்து தொராக்ஸ் வால்யூம், பிடிங்கிறது தொராக்ஸ் ப்ரெஷர். இப்போது சாம்பரில் டிவிஓஎல்சி டிவைட் பை டிபிசி இஸ் ஈக்குவல் டு விஓஎல்சி டிவைட் பை பிசி. இதில் விஓஎல்சி வந்து சாம்பர் வால்யூம், பிசி வந்து சாம்பர் ப்ரெஷர்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த சாம்பர் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கிறதுனால இப்போது இன்க்ரீஸ் இன் தொராக்ஸிங் வால்யூம் வந்து டிக்ரீஸ் இன் சாம்பர் வால்யூம் ஆஃப் ஏரை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொராசிக் வால்யூம்னா டிஎல்சின்னு பார்த்தோம், அது வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா சாம்பர் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்போது
DVOLC is equal to minus DTLC அப்படின் போட்டுக்கிறோம் இங்க DVOLC இக்கு பதலா minus VOLC divided by PC into DPC இன் போட்டுக்கிறோம் DTLC இக்கு பதலா minus TLC divided by PT into DPT இன் போட்டுக்கிறோம் அப்போ இந்த equation DVOLC is equal to minus DTLC வந்து TLC divided by PT into DPT is equal to minus VOLC divided by PC into DPC கடைக்கும் PC வந்து PTக்கு equalா இருக்கும் ஏனா change in pressure induced by breathing motions வந்து ரும்ப smallா இருக்கது நால when the patient is normally sitting போ TLC மட்டும் கண்டுபிடிக்கிறோம் அது total lung capacity கண்டுபிடிக்கிறாம் நம்ம lithosmograph யுஸ் பண்டுறோம் so TLC is equal to minus VOLC into DPC divided by DPT போட்டுக்கிறோம் இப்போ இந்த lithosmograph ஓட procedure பார்க்கலாம் முதல் ஒரு patient வந்து sealed chamberல place பண்டுவாங்க place பண்டு அவங்களோட mouthpiece valve close பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் அந்த patient வந்து breathe பண்ண சொல்லுவாங்க இப்போ உங்கள் change in pressure measure பண்ணுமாங்க first pressure gauge 1லேந்து measure பண்ணுமாங்க அந்த readings வந்து அங்கு ஏற்படக்குடிய changes வந்து DPT அப்படினே எடுத்துப்பாங்க அதுக்கு அப்புறம் pressure reading வந்து pressure gauge 2லேந்து எடுப்பாங்க அது வந்து DPC எடுத்துப்பாங்க இதான் lithosmograph ஓட procedure இந்த வீடியோல் lithosmograph பத்தி பார்த்தோம் thanks for watching please like share and subscribe